மருத்துவத்தில் படித்த விஷயங்கள் நிறைய விஷயங்கள் பேஷண்ட்ஸில் பார்க்கும்போது ரியல் லைஃப் சுச்சுவேஷன்ஸ் வந்து இருக்காது. சில டைம் வந்து மருத்துவத்தில் படிக்காத விஷயங்கள் இன்னும் நிறைய விஷயங்கள் நம்ம வந்து பை எக்ஸ்பீரியன்ஸ் படிக்கிற மாதிரி இருக்கும். அதில் ஒன்று வந்து இந்த பார்க்கின்சன்ஸ் டிசீஸ் அப்படின்னு ஒரு கண்டிஷன் இருக்குது. அதில் வந்து முக்கியமாக ஒரு கிளினிக்கல் ஃபியூச்சர் என்னன்னா தசைகள் வந்து ரொம்ப ரிஜிட் ஆகிடும் அப்படின்னு சொல்லி ஒரு கிளினிக்கல் ஃபியூச்சர் இருக்குது, டைட் ஆகிடும் சொல்லிட்டு. நான் பார்த்த வரைக்கும் பார்க்கின்சன்ஸ் டிசீஸ் டயக்னோஸ் ஆன பேஷண்ட்ஸ் யாருக்குமே அந்த கேரக்ட்ஸ் அந்த ப்ராப்ளம் இருக்கிற மாதிரி தெரியல. ஆனால் முதியவர்களுக்கு ஜென்ரலாக வயசாகும் போது இந்த நியூரலாஜிக்கல் இஷ்யூஸ் வர்றப்போ பேலன்ஸில் நிறைய பிரச்சனை வருது. அப்போ இந்த பேலன்ஸ் இஷ்யூ இருக்கிறப்போ கீழே விழுந்துடும் அப்படின்னு அந்த ஃபியரில் வந்து அவங்க மூமெண்ட் வந்து ரொம்ப ரெஸ்ட்ரிக்டடாக இருக்குது, ஃப்ரீஸ் ஆகிடுவாங்க. மூமெண்ட் வந்து ரெண்டு ஸ்டெப் எடுத்தாங்க நடந்து போகிறப்போ ரெண்டு ஸ்டெப் எடுப்பாங்க அது ஃப்ரீஸ் ஆகிடுவாங்க. ஸோ அந்த இஷ்யூஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி இந்த நரம்பியல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், மூட்டு தசைகள் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் எல்லாமே வந்து மெக்கானிக்கலாக சால்வ் பண்ண ட்ரை பண்ணணும். அதுக்கு வந்து மூவ்மெண்ட்ஸ் பண்ணணும். ஒரு காலை தூக்கி ஸ்டெப் மேலே வச்சு ஸ்டே கிளைமிங் பண்ணுறோம், இல்லைன்னா அந்த காலை தூக்கி ஃப்ரெண்டில் கொண்டு வந்து லஞ்சஸ் பண்ணுறோம், இல்லைன்னா கிக்கிங் பண்ணுறோம். பார்க்குறதுக்கு சிம்பிளாக இருக்கிற மாதிரி இருக்குது. இப்போ இந்த லெக்கை தூக்குறதுக்கு இந்த காலில் ஸ்ட்ரென்த் வேணும்ல, அந்த தசைகளில். அப்புறம் அந்த லெக்கை தூக்குறதுக்கு ஃப்ளெக்சிபிலிட்டி வேணும் ஜாயின்ஸில். இந்த ஆக்ஷன் பண்ணும்போது இந்த லெக் வந்து பேலன்ஸ் பண்ணுது. ஸோ எப்போதுமே பேலன்ஸ், ஃப்ளெக்சிபிலிட்டி, ஸ்ட்ரென்த் இதெல்லாமே ஒருங்கிணைஞ்சு வேலை செய்கிற மாதிரி இந்த நுண்ணறிவோடு தான் நம்ம உடல் வந்து இயங்கிக்கிட்டே இருக்குது இயற்கையாகவே. மூட்டுகளில் ஏதோ பிரச்சனை, நரம்பு தளர்ச்சி, தசைகளில் ஏதோ டேமேஜ், இதுலேருந்துலாம் மீண்டு வரணும், உடம்பு வந்து பெர்ஃபெக்டாக மறுபடியும் இயங்கணும் அப்படின்னா எவ்வளோ உழைக்கணும் அதுக்கு எக்ஸசைஸ் இஸ் த மெடிசன். அதுக்கு அந்த குவாலிட்டி ஆஃப் மூமெண்ட்ஸ் இருக்குல்ல, நம்ம பண்ணுற எக்ஸசைஸோட மூமெண்ட் குவாலிட்டி அது வந்து பெர்ஃபெக்டாக இருக்கும்.